ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஏபி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க போல், அதாவது வெயிட்டிங்கில் டவுட்டில் இருக்காங்க இது போல் என்ன என்னென்று காலையில் ஃபோனாக பண்ணி கேட்டுருக்காங்க என்ன பண்ணு இது பண்ணுட்டு. ஸோ கும்பகோணம் காலேஜ் இருக்கு இல்லையா, கும்பகோணம் காலேஜில் ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு தான் 22 அன்றைக்கி எக்ஸாமு. ஸோ அங்கே நாளைக்கு மார்னிங்கே 9:30 இருக்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க போல் இல்லையா. ஸோ இவங்களுக்கு போக சென்னையில் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 25 அன்றைக்கி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோமா. ஹாய் பவித்ரா வண்டியா செம வைட்டு, அவனுக்கு காலையிலெல்லாம் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க, இது பண்ணுமா அதை பண்ணுமாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர்கிட்ட வாய்ஸ் கேட்கலையா, அச்சு கத்துன போல இருக்கே. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் பேச முடியும். ஹாய் அண்ணா மாம்ஸ் ஆர்ட்ஸ், ஓகே ஹாய் ப்ரோ. ஆ ஓகே ஓகே, சவுண்டு நான் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு எனர்ஜி கொஞ்சம் பத்தலை போல இருக்கு. ஸோ அப்படியே ரொம்ப டல்லாகவே இருக்குல்ல ஃபேஸ், அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம். ஹாய் ஹாய் அண்ணா சொல்லியிருக்காங்க, ஹாய் மாம்ஸ் ஆர்ட்ஸ். அஜித் அபி ஹாய் அண்ணா, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குது. ஓகே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கத்திக்கிறேன். ஓகேவா, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது, என்ன பண்ணுறது. ஹாய் சொல்லுங்க அண்ணா. கேத்ரின் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லலாம், வேறு ஒன்றும் கிடையாது. பெருசாக ஒன்றும் ட்ராயிங்லாம் எதுவும் பண்ணலை, வீடியோ கிளியராக இருக்குல்ல, எனக்கு ஒரு மாதிரி பிளர்ராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலு. பவி கிளியராக தெரிஞ்சல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்கள் லைவுக்கு. ஓகே சூப்பர், தேங்க்ஸ் அஜீஸ். தினகரன் டி ஹாய், ஐ எம் யுவர் பிக் ஃபேன். தினகரன் அப்படியா, சப்போஸ்க்கு எப்படி சொல்லிட்டீங்களே, ஃபேன் அளவுக்கு நம்ம ஒன்றும் அப்பாட்டக்கரெலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அப்படி விக்டோரியா விக்டோரியா ஹாய் அண்ணா, ஹாய் விக்டோரியா வண்டியா. ஸோ உனக்கும் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே நாளைக்கு கும்பகோணம் இல்லையா, எக்ஸாமுக்கு ரெடியா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் பார்த்துவோம். இல்லைண்ணா ஓகே, என்னாச்சு இல்லைன்ற ஏதோ பொசுக்கு பொசுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்கள் லைவுக்கு. ஓகே ஓகே ஓகே, ஐ எம் ஸ்டார்டிங் போர்ட்ரேட் ட்ராயிங் பிகாஸ் ஆஃப் யூ ப்ரோ. அப்படியா, பொசுக்கு எப்படி சொல்லிட்டு இல்லை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு. என்ன சொல்கிறது, நம்ம வரல வரலன்னு சொல்லிட்டே உட்காந்துருந்தோம் கண்டிப்பாக வராதான் போகும். அது ரீட் ஒல்லியா, ரீட் அண்ணாவா? ஓகே ஓகே ஓகே, ரெடி அண்ணான்றதா? ஓகே ஓகே ரெடி அண்ணா, ஓகே. நாளைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் காலையில் கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணணும் அங்கே, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அவங்களுக்குமே இந்த சர்க்குலர் அடிச்சிருக்காங்களே அது புரியல போல இருக்குது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் லைவ் மட்டும் போட்டு அவங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸாமுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அண்ணா அஜித். ஓகே ஓகே, எங்க சென்னைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா, கும்பகோணமா? அஜி சென்னைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், சென்னை அண்ணா. ஓகே ஓகே ஓகே, ஹாய் சார் பாரதி வேணி, ஹாய் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் மேம் தெரியல, சும்மா குத்து குத்துப்பா சொல்றேன். ஓகே சாரி, எதாவது இருந்தாலும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா கும்பகோணத்துக்கு நாளைக்கு காலையில் எக்ஸாம் ரெடியாக வர சொல்லியிருக்காங்க போல், 8:30 to 9:30 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்து சொல்லியிருக்காங்க. பட் சென்னையில் 8:30 நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க, சர்க்குலர் அடிச்சிருக்காங்க. ஆரோக்கியம் வித்து ஹரிதா, ஹாய் சிஸ்டர் குட்டி பாப்பா, 10 இயர்ஸ் ஓல்டுன்னு சொன்னல. ஓகே ஓகே, ஓகே நம்ம வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதாவது கும்பகோணத்துக்கும்
சென்னைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு கும்பகோணத்தில் ஆயில் பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பேஸ்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சென்னையில் பேஸ்டல் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபீல்டுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஐ ஆம் வாட்சிங் பிகாஸ் யுவர் ஜெனியன் வீடியோ. என்ன கத்துறேன் இப்படி பர்சன் சொல்லிட்டு, சரி நோ ப்ராப்ளம் அப்படி கொஞ்சம் பார்ப்போம். அண்ணா டுடேஸ் டாபிக் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கும்பகோணத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது ட்ராயிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சும்மா சின்ன சின்ன டிப்ஸ் அப்படி சொல்லலாம் அப்படின்றது, ஏன்னா என்ன எடுத்துகிட்டு போகணும் என்ன பண்ணணுன்றது தெரியல போல இருக்குது. ஸோ குட்டி பசங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய டவுட், காலையிலேருந்து ஒரு ஃபோனாக வந்துகிட்டு இருக்கு, மெசேஜாக அனுப்பிச்சிட்ருக்காங்க, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எங்கள் மெசேஜ் வந்துச்சு, நான் போகணுமே, எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதனால் ஸோ சென்னைக்கும் வந்துட்டு 25th அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கு தான் இப்போ பேச போகிறோம். ஓகேங்களா பாரதி, சூப்பர் அண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். ஆர்ட்ஸ் ஆஃப் ஸ்கெட்சி, ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பார்த்துருவோம், கும்பகோணத்துக்கு. கும்பகோணத்துக்கு எனக்கு அவ்வளோவா தெரியல, பட் இருந்தாலும் சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் போகும்போது இந்த ஆயில் பேஸ்ட் கூட கூட எடுத்துருப்பாங்க, ஆயில் பேஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆயில் பேஸ்ட் எடுத்துருப்பாங்க. இல்லை வாட்டர் கலர் பண்ணாக்க தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது. காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை 10 to 12:30 வரைக்கும், 2.5 hours உங்களுக்கு போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்டு மேக்ஸிமம் இந்த 6B, 8B, 10B பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டெத்தர் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக இருக்கும். அவங்க பேப்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் பேப்பரெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. வாட்டர் கலருக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, ஒரு பவுல் ஒன்று, ப்ரஷ்ஷு, அப்புறம் பேலெட்டு, இதெல்லாம் கொண்டு போயிடுங்க நீங்களே. சரியா, பேலெட்லாம் தனியாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸ் எதுனா இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன், அதை கூட எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாம் மாஸ்க் போட்டுப்பாங்க, எல்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, ஹால் டிக்கெட் எடுத்துருப்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோ, இதெல்லாம் காமன் தான், சரியா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சின்ன சாம்பிள் பார்த்துருவோம். ஓகே, வித் இது நம்ம சென்னை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே பிறந்தோம். பவித்ரா நீங்களாம் கூட பார்த்துக்கோ, மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா அண்ணா சொல்லியிருப்பாரு. திருநெல்வேலி பொண்ணு இல்லை ஒட்டியப்பா, ஹாய் ஹாய் பாக்கியலட்சுமி, ஹாய் சிஸ்டர். 12th முடிச்சு எப்போ எந்த எக்ஸாம் எழுதணும், 12th முடிச்சு எப்போ எக்ஸாம் எழுதணும்னா, ஆல்ரெடி இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு மேம், அப்ளிகேஷன் முடிஞ்சு இப்போ எக்ஸாமே ஸ்டார்ட் ஆக போகுது, மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான். வாட்டர் கலர் எது நல்லா இருக்குமண்ணா, கேம்லின்ல நல்லா இருக்கும், கேம்லின் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்னு சொல்லி கேட்டு வாங்குங்க, அதாவது 1600 சம்திங் ஏதோ இருக்கும். அதுதான் நிறைய பேர் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வாட்டர் கலர் நினச்சி போஸ்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இல்லை சரியா, அது ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். கரூர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லியிருந்தார், நான் இத்தனை நாளாக போஸ்டர் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது வாட்டர் கலர் நினச்சி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சென்னை காலேஜில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, 8:30 அங்கே வந்துட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் சரியா, 8:30 நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடணும். ஸோ 8:30 அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே டிஃபன்லாம் முடிச்சிடுங்க வெளியில், ஏன்னா காலேஜ் பக்கத்தில் உங்களுக்கு எங்கேயும் டிஃபன் கிடைக்காது, கொஞ்சம் சுற்றியில் என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் தொலைவில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த இடமெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அங்கே போயிட்டு சாப்பிட்ணும், 8:00 எங்கேயாச்சும் சாப்பிட்டு 8:30 காலேஜ் என்ன ரீச் ஆயிடுங்க அப்படி சரிங்களா. காலேஜுக்குள்ளே ரீச் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டு வித் ஓட்டர் ஐடி, இல்லை ஆதார் கார்டு, இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடி, ஃபோட்டோ ஐடி இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அது ஒன்று சரிங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் ஒன்று புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் அப்படின்னா ஒரு போர்ட்ரேட்டை லைவாக பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கு தான் புனையா ஓவியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயசாக உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா பாட்டிமா உட்கார வைப்பாங்க, இது ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் உட்கார வைப்பாங்க. பட் அதாவது செப்பரேட் செப்பரேட்டாக ரூம் தான் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு ரூமுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 to 25 ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் அலோவ் பண்ணுவாங்க அப்போ நார்மலாக. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, கொரோனா இஷ்யூ இருக்கிறதுனால மேக்ஸிமம் கம்மியாக கூட செட் பண்ணலாம், அது உங்களோட கையில் தான் இருக்குது, என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ போர்ட்ரேட் வரையும் போது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஷீட் அவங்க கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த நேம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் சைட்லலாம் கிறுக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. டைரெக்டாக பேப்பர் அவங்க கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைக்கடை எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரா பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எப்போவுமே, ஏன்னா கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே பார்க்குறது நம்ம டைம் செட் ஆகுதுன்னு சொல்லுது, பிளேஸ் செட் ஆகலாம், அங்கே இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். கொடுத்துருக்குது 2 hours தான் சென்னைக்கு, கொடுத்துருக்குது 2 hours தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க, 2 hoursில் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல், அதாவது ஒரு 2 hours முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு வண்ணம் தீட்டுதல்,
நம்ம சென்னைக்கு பார்த்தோம்னா வண்ணம் தியேட்டரில் வாட்டர் கலர் பேஸ்டல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்டல்னா நம்ம சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணலாம், ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது வேறு எந்த பேஸ்டில் இருக்கோ தெரியல எனக்கு, அந்த பேஸ்டெலாம் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கலர் தான் பெஸ்ட்டு, வாட்டர் கலர் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் கலர் ட்ரை பண்ணுங்கள். அந்த வாட்டர் கலர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கும்பகோணம் ஸ்டூடெண்ட்டு ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ராட்ச் டூல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மீன் ஷேப்பில் இந்த ஒட்டக ஷேப்பில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண பழகுங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக பார்க்க தெரியும், சும்மா நார்மலாக ஆயில் பேஸ்டில் பண்ணாதீங்க. பட் சென்னையில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, மென்ஷன் பண்ணல, ஆயில் பேஸ்ட்டு தான் பண்ணணும்லாம் கிடையாது, பேஸ்டெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோ, வாட்டருக்கு பேஸ்டெல்லாம் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத ஏதாவது புரியலையே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத என்னத்தை எல்லாம் கற்றுக்கணும். நான் ஜஸ்ட் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேனே, ஓகே பாரதி வேணி மேம், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா. முகிலன் ஹாய் சொல்லியிருக்காரு, விஷுவல் கம்யூனிகேஷன் மறைஞ்சிச்சு, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா. ஜஸ்ட் ஒரு நிமிஷம், நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த டிப்ஸை மட்டும் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வர்ணம் தீட்டுதல் அதாவது சொன்னலையா, அந்த கேம்லினில் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லை நம்ம டியூப் சின்னதாக அந்த ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போங்க. போஸ்டர் கலர் எடுத்துகிட்டு போகாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது, அந்த வாட்டர் கலர் பேப்பர் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகிடும் சரிங்களா. நான் சொல்கிறேன் மேம், சொல்கிறேன் கண்டிப்பாக பாரதி வேணிங், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்ச நேரம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு எழுத அழைக்கப்பட்டதாலே தங்களுக்கு சேர்க்கை உறுதி என கருதக்கூடாது. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறது வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் தான். ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்ம் லெட்டரெல்லாம் கிடையாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்மளுக்கு காலேஜில் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அளவுகோல், அளவுகோல் 1.5 அளவுகோல் சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு சாதாரண ஸ்கேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கேல் கிடையாது, 1.5 வந்துட்டு நலந்தா ஸ்கேல் அப்படி சொல்லுவாங்க. சி இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கு இல்லையா, நலந்தா ஸ்கேல் இதுக்கு பேர். இப்படி பார்க்கணுமோ, இது வந்து 2 அடி ஆக்சுவலாக, இது ஸ்கேலோட லென்த் பார்த்தோம்னா 2 அடி இருக்குது, 24 inches. உங்களுக்கு வந்து 1.5 இருந்தால் போதுமானது. ஒருவேளை இப்போ லாஸ்ட் டைமில் வாங்க முடியல அப்படின்னாக்க நீங்கள் நார்மல் ஸ்கேல் கூட எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் போர்ட்ரேட்டுக்கும் வாட்டர் கலருக்கும் நீங்கள் ஸ்கேல் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சது தேவையில்ல தான், பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போங்க, மார்ஜின் போட ஏதாவது தேவைப்படும். ஓகே, அது சொல்லியிருக்காங்க. அலிப்பான், அலிப்பான் வந்துட்டு அங்கே போயிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஏரேசரு, இந்த நீடட் ஏரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரிக்கல் அந்த 3-0 ஏரேசர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமெல்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு ஏரேசர் எடுத்துக்கோங்க போதுமானது சரியா. நெக்ஸ்ட்டு 6B, 8B, 10B பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 பென்சில் எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா கடைசியில் யாரும் கொடுக்கக்கூட மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அதை ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பேலட்டை வச்சுட்டு வரையும் போது பக்கத்தில் பார்க்க முடியுமே தவிர எங்கே பேசிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஓகே, எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கான்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ரிஷாந்தா, சூப்பர் சூப்பர் நண்பா, கும்பகோணத்துக்கா, வெரி குட் வெரி குட். மலையாளம் அறியுமோ, எங்கன்னு அறியிறது, மலையாளம் அறியல நான், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அறியும். ஓகே, ஹாய் ஜித்தி ஜில்ஜித்தா, ஓகே சீக்கே அவர் நேம் சரியாக இது பண்ண முடியல. சாரு ஹாய் சார், ஹாய் அண்ணா, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, அச்சோச்சோ, நான் நல்லா கத்திட்டு தான் பேசிட்டு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வாய்ஸ் கேட்கல அப்படின்ட்டு பசங்கன்னு. ஓகே, ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் சத்தமாக பேசுகிறேன். ஓகே, ஸோ 18x24 அளவுடைய வரை பலகை அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நிறைய பேர் என்ன போர்டு நீங்களே எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, போர்டு தான் ஆக்சுவலாக, அது சும்மா சின்ன ஒரு போர்டு தான், சிம்பிளாக நான் காட்டுறேன் பாருங்களேன். ஓகே சரி, இந்த மாதிரி போர்டு இருக்கும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் பிளைவுட் கடையில் இல்லை வேறு ஏதாச்சும் கூட வாங்கிக்கலாம், நீங்கள் பிளைவுட்டு இல்லை ஸ்டேஷ்னரியில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்லு ஆர்ட் பேடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அந்த பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் வாட்டர் கலருக்கு அண்ட் போர்ட்ரேட்டு பண்ணுறதுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. தென் வந்துட்டு பேனா, ப்ளூ இங்க்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ளூ இங்க் பென் அப்படின்னாக்கா உங்களுக்கு நேம் ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் தவிர மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாதாங்க பெருசாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. போர்டு கிளிப்பு, அதாவது பிளெண்டிங் கிளிப்புன்னு சொல்லுவாங்க, சி இந்த மாதிரி கிளிப் எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா நீங்கள் பேப்பர் ஃபோல்ட் பண்ணி இதில் தான் நீங்கள் பின் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பின் இருக்கும், இது எடுத்துகிட்டு போயிருங்க, கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தோம்னா 2 ரூபான்னு நினைக்கிறேன், 2 ரூபா 3 ரூபாய் இது. ஸோ கடையில் தனியாக கிடைக்கும், இல்லை பாக்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஸோ அது மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
நீர் கொள்கலன் ஒரு பவுல் சொல்லியிருக்காங்க சரியா. நீர் நீர் கொள்கலன்னா அந்த பவுல் அப்படியே எடுத்து போயிடுங்க, அதாவது பெயிண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரோசார் சாய் சொல்லுங்க. மை நேம் இஸ் சிவவர்தனியா, ஸ்ரீவர்தனி. ஓகே ஓகே, நார்மலாக பென்சில் எடுத்துகிட்டு போகலாமா? ஓகே கண்டிப்பாக அஜித், நார்மல் பென்சில் எடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாய்ஸ் கம்மியாக கேட்குதா? ஓகே சாரு, சாரி நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் சவுண்டாக பேச முடியலன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ விக்கி ப்ரோ, ஹாய் ஹரிணி ஹரிணி, ஏதோ டெலிட் பண்ணியிருக்கேன். ஓகே என்ன ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து நீர் வண்ணம் வண்ணக்கோர், அதான் வாட்டர் கலர் பேஸ்ட் எட்னா சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா பேஸ்டல் எட்னா சொல்லியிருக்காங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துருவாங்க. ஸோ பத்திரமா கேர்ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க, அங்கே போய் மிஸ் ஆகிறது ரொம்ப சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். தேவையான தூரிகை மற்றும் வண்ணம் குலைக்கும் தட்டு பேலட்டை சொல்லியிருக்காங்க. பேலட்னா நம்ம பெயிண்ட் வாட்டர் கலர் மிக்ஸ் பண்ணுறது பேலட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா பேலட் வாங்குங்க, இல்லைன்னா வீட்டில் எதனா கண்ணாடி பீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை கூட தாராளமாக எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் வெசல் போயிட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு பிளைவுட் இந்த போர்டுக்கு நம்ம சுவிட்ச் போர்டு எல்லாம் இருக்கு இல்லையா, சுவிட்ச் போர்டுக்கு நம்ம கேட்போம் இந்த சி வெயிட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பிளைவுட் தான் இது, இதில் நான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இதெல்லாம் ஒயிட் கலர் நீங்கள் வாங்கி எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரீயாக மிக்ஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்து நிறைய யூடியூப்பில் பாருங்கள், வாட்டர் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி கலர் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும், இதெல்லாம் நிறைய பார்த்து கற்றுப்பேன். முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே தென் வந்து கம் டேப் கேட்டிருக்காங்க, மாஸ்கிங் டேப்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷனரியில் கிடைக்கும் மாஸ்கிங் டேப்பு இல்லை செல்லோ டேப் கூட எடுத்துருப்பாங்க. செல்லோ டேப்பை விட மாஸ்கிங் டேப் தான் பெட்டர், ஏன்னா வாட்டர் கலர் பண்ணும்போது செல்லோ டேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே ஓடிடும். ஸோ மாஸ்கிங் டேப்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது, அது கொஞ்சம் நல்லா அழகாக உங்களுக்கு சீக்கிரமாக அவுட்புட் நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அதை ஏதாச்சும் ஒரு ஹால் டிக்கெட் அதாவது ஃபோட்டோ ஐடி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை அண்டு கடவு சீட்டா, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வேண்டாம். அது அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா 12ஆம் வகுப்பு படித்த ஹால் டிக்கெட்டு அது கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், மற்றபடி ஒன்றும் பெருசாக கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சென்னைக்கு போகிறவங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலே கிளம்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் இருக்கிறவங்களாம், இப்போ வெளியில் இருக்கிறவங்களாம் பஸ்ஸில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணி போவாங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணி போகிறத விட முன்கூட்டியே நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் யாராவது இருந்துச்சுன்னா போய் தங்கிட்டு கூட மார்னிங் டைமில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வி கேன் யூஸ் ஆயில் பேஸ்டல் ப்ரோ, சூப்பர் சூப்பர் மணி. நரேந்திரன், ஓகே நரேந்திரன் விக்கி நினச்சிட்டேன், விக்கி நினச்சிட்டேன், சாரி நரேந்திரன் ப்ரோ, ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல. ஓகே ஓகே ஐநோ. சட்டநாதன் ஹாய் ஹாய் ப்ரோ. வேறு சார், பிஏபி கோர்ஸுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ மேக்ஸிமம்? பிஏபி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 23 ஏஜ் இருக்கணும், அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ இதில் மென்ஷன் பண்ணுறது கோச்சிக்காதீங்க எதுவும். ஸோ இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக வந்துட்டு 26க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை அதர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 23 ஏஜுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, எது படிச்சிருந்தாலும் சரி, அந்த டிகிரியெல்லாம் முடிக்கிறதுல நீங்கள் 23 ஏஜ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு மேம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சட்டநாதன் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வேறு என்ன, ரெடி 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 சார் லைவ் டேனுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஓகே 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 இவ்வளோ தான் சரியா. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மெட்டீரியல்ஸும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். முக்கியமாக லேடிஸ் யாரை வச்சு இங்கேருந்து வெளியேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்டை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. பேரண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே பேரண்ட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு, மார்னிங் 9:30 to 4 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். பார்த்தோம்னா போர்ட்ரேட்டுக்கு 200 மார்க்கும், நம்ம வாட்டர் கலருக்கு 200 மார்க்கும், உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் லிஸ்ட்டை வச்சு அதுக்கு ஒரு 100 மார்க்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷீட் கிடைக்கும். அதாவது நீங்கள் விஸ்கம் எடுக்கலாம், பெயிண்டிங் எடுக்கலாம், நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் எடுக்கலாம், ஸ்கல்ச்சர், செராமிக், அது மாதிரி எதுவானாலும் எடுக்கலாம். அது நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான்.
இல்ல நம்ம ஓரளவுக்கு தான் பண்றோம் அப்படினாக்க நீங்க வந்துட்டு அவங்க கொடுக்கிற क्वेश्चन நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அதுக்கும் நீங்க ரெடியா தான் இருக்கணும் சரிங்களா சோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பாலசுப்ரமணியம் சிபி ஹை ப்ரோ சரிங்களா சோ எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் प्रिபெயர் ஆயிக்கோங்க என்ன சொல்றது வீட்ல யாராவது பெரியவங்க இருப்பாங்க இல்லையா வயசானவங்க இருப்பாங்க பாட்டிமாவோ இல்ல தாத்தாவோ யாராச்சும் இருந்தாங்களா தயவுசெய்து அவங்க பார்த்து உட்கார்ந்து வரீங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போட்டோ பிடிச்சிக்கிறீங்க மொபைல்ல போட்டோ பிடிச்சிட்டு அவங்கள பார்த்து மொபைலை பார்த்து வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் மொபைலில் பார்த்து வரையிறதுக்கும் லைவ்ல பார்த்து வரையிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு அங்கே இருக்கிற ஒரு தாத்தா நிறைய முடியோட இருப்பாரு சுருக்கு சுருக்கமாக இருக்கும் சொட்டத்தில் கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ முடி அங்கேயுமே இருக்கும்போது உங்களுக்கு மேலே ஒரு ஷால் மட்டும் போட்டிருப்பார் ஒரு டவல் மாதிரி போட்டிருப்பார் அவ்வளோதான் இல்லை வெறும் ஒரு மாதிரி கூட உட்காந்துருப்பார் ஸோ அதை நீங்கள் வரையும் போது செஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக வரைஞ்சாகணும் லைவ் போர்ட்ரேட் அப்படிங்கும்போது அவரோட ஃபேஸ் கண்டிப்பாக நம்ம உள்ளங்கையாலும் இருக்கணும் சரியா இந்த அளவுக்கு நான் அவர் ஃபேஸ் இருக்கணும் அதே கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ ஷீட்டு வந்து A2 சைஸில் கொடுப்பாங்க A1 சைஸில் கொடுப்பான்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் தான் கொடுப்பாங்க சார்ட் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோ பார்த்து ட்ராப் பண்ணுறத விட லைவில் பார்த்து ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அங்கே போகும்போது ப்ரோ பிஎஃப்ஏக்கு வேல்யூ இருக்கா ப்ரோ என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க ப்ரோ பிஎஃப்ஏக்கு வேல்யூ இருக்குது ப்ரோ வேல்யூ இல்லாமலே அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் ஏன் நிறைய நேரம் ப்ரோ அதெல்லாம் செமையாக இருக்குது நீங்கள் வேறு நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் அது எல்லா காலேஜுமே வேகன்சியில் எல்லா இதுக்குமே வேல்யூ இருக்குது பட் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சால் தான் உண்டு படிக்கிறது ஒன்று இது பண்ணிட்டு போகிறதெல்லாம் வேண்டாம் பட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்குது சரிங்களா பிஎஃப்ஏ என்ட்ரன்ஸ் கோச்சிங் எங்கே எடுத்துக்கிறதா ஓகே ஆல்ரெடி கோச்சிங் எல்லாம் முடிச்சு நண்பா இப்போ வந்து என்ன சொல்றதுனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கே ரெடி பண்ணிட்டாங்க இனிமேலுக்கு நீங்கள் கோச்சிங் எடுக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயருக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க என்ன இருப்பாங்க கண்டிப்பாக நிறைய யூடியூப்லேயும் பார்க்கலாம் ஆன்லைனில் வந்துட்டு நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லை கோச்சிங் கிளாஸு நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறது அதை கற்றுக்கிறத விட லைவில் கற்றுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா லைவில் தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீங்கள் தப்பு பண்ணாலும் கரெக்டாக நம்ம சொல்லித்தர முடியும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இல்லை பிஎஃப்ஐ ஆல்ரெடி முடித்தவங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு பழைய ஆர்டிஸ்ட்டுங்க இவங்களாம் யாராச்சும் தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு கற்றுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கண்ணுனா இப்படி தான் இருக்கும் நோஸ்னா இவ்வளோ லென்த்து தான் இருக்கும் காதுனா இவ்வளோ தான் லென்த் இருக்கும் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் செஸ்ட் இதெல்லாம் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அழகாக அவுட்புட் கிடைக்கும் ஓகே ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க வாட்டர் கலருக்கு டாபிக் சொல்லுங்கள் அண்ணா வாட்டர் கலருக்கு டாபிக்ஸ் சொல்லுங்கள் வாட்டர் கலருக்கு என்ன டாபிக்ஸ் என்ன சொல்கிறது புரியலையே ப்ரோ ரெபிக்ஸாமோ ஓகே வாட்டர் கலர் புரியல எனக்கு எக்ஸாம் ஹாலில் ஸ்மட்ஜ் பண்ணலாமா நோ 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 ப்ரோ நீங்கள் ஸ்மட்ஜ் பண்ணலாம் பட் ஆனால் பென்சிலில் மட்டுமே பண்ணலாம் அங்கே போயிட்டு இந்த பிளெண்டிங் ஸ்டூலெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகே பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்கலையே அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் மேக்ஸிமம் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணா நான் அண்ணா ஏண்ணா என்ன டைமில் லைவ் வந்துட்டீங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு காலையிலேருந்து எல்லாம் லைனாக க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருந்தாங்க நாளைக்கு கொஞ்சம் நான் பிஸி ஸோ அதனால் நாளைக்கு போட முடியாது ஸோ இந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் தூங்காமல் இருப்பாங்க ஒரு சில பேர் தூங்காமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு கும்பகோணத்துலேயும் எக்ஸாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிதான் ஸோ மார்னிங் 10:00 அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் ரீச் ஆயிடுவாங்க சாரி 9:30 ரீச் ஆயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் ஜஸ்ட் முன்னாடி முன்கூட்டியே போகலாம் அப்படின்னு ஃபேமிலியாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ப்ரோ ரைட்டு ஹாய் சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் பற்றி சொல்லுங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் ப்ரோ நீங்கள் வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கிறீங்க இப்போது நல்லா போர்ட்ரேட் பண்ணுறீங்க நல்லா வாட்டர் கலர் பண்ணுறீங்க நல்லா மார்க் எடுத்துட்டீங்க ஒரு 500 நீங்கள் வந்து 400 மேலே நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் கிடைக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிங்க அப்படின்னாக்கா சினி ஃபீல்டில் போகலாம் சினி ஃபீல்டில் வந்து கேமராமேனாக போகலாம் தென் வந்து ஃபோட்டோகிராஃபராக போகலாம் தென் வந்துட்டு இந்த அனிமேஷன் ஃபீல்டுலாம் போகலாம் நிறைய வந்துட்டு ட்ராயிங்கெல்லாம் அங்கே விஷுவலாக இது பண்ணலாம் ஸ்டோரி போர்டு ரைட் பண்ணலாம் அதாவது ஸ்டோரி போர்டுனா இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சினிமாவில் ஸ்டோரி போர்டு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க இந்த சீனில் இவங்க வருவாங்க இந்த சீனில் இவங்க போவாங்க இந்த சீனில் இவங்க ஓடுவாங்க இவங்க ஃபைட் பண்ணுவாங்க ஸோ இவங்க பேசுவாங்க இவங்களோட விஷுவல் இப்படி இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு பண்ணுவாங்க எல்லாமே ஸோ அவங்க சினி ஃபீல்டில் இந்த சிஸ்டம் ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இதோடைய இது என்ன சொல்ல எக்ஸ்பிளைனு வேற ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு அளவுக்கு அதில் இல்லை பட் அது படித்த நல்ல ஃபியூச்சர் உண்டு கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறது
அவர் பேர் என்ன பா ரஞ்சித், டைரக்டர் பா ரஞ்சித் இருக்கார் இல்லையா, கபலி பட டைரக்டர். அவர் கூட நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஃபைனான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவரும் மேக்ஸிமம் அங்கே அது இதை எல்லாம் பக்கம் ட்ராப் பண்ணி இது பண்ணி தான் இருப்பார். இப்போ தான் வந்து டைரக்டர் பெரிய ஆக்டர் இல்லை. ஸோ அந்த ஃபீல்டு எல்லாருமே சினி ஃபீல்டில் மேக்ஸிமம் இருப்பாங்க. நம்ம சூர்யாவோட அப்பா, அவர் பேர் என்ன சிவகுமார், அவருமே நம்ம ஃபைனான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பி பாண்டு, அவரெல்லாம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எல்லாருமே பழைய ஆர்டிஸ்ட்டுங்களாம் நிறைய பேர் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஹாய் ப்ரோ, நான் நிஷாந்த் ஆர்ட்ஸ். ஹாய் ப்ரோ, மார்க்கெட் சீனரி இல்லைன்னா டெம்பிள் ஃபெஸ்டிவல் அதே மாதிரி வாட்டர் கலருக்கு டாபிக் சொல்லுங்கண்ணா. ஆல்ரெடி எதோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே, வேற ஒன்று மேக்ஸிமம் இதுதான். ஓன் டாபிக் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லக்கு தான். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சீனரி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சீனரினா ஒரு மவுண்டைனு, ட்ரீ ஹவுஸு, ஒரு வே அண்டு ஒரு வாட்டர், சும்மா சிம்பிளாக ஒரு வாட்டர், கிராசஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஓனாக பண்ணுறதாலையும் ஓகே தான். பட் மார்க்கெட் சீன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படி உங்களுக்கு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து அந்த மார்க்கெட் சீனை கரெக்டாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரூட் கடை, அந்த ஃப்ரூட்டெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி, கூடைகள் இருக்கிற மாதிரி, நிறைய வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி, நல்லா க்ரௌடு, ஆளுங்க நிறைய க்ரௌடாக இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணணும். ஃபெஸ்டிவல்னால் தெரியும் இல்லையா, வில்லேஜில் ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஒரு லாங் விஷுவலாக உங்களுக்கு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம், வேறு ஒன்றும் கிடையாது. ஹாய் ப்ரோ சொல்லியிருக்கேன். ஹாய் எம் நிஷாந்த் ஆர்ட்ஸ். ஓகே ப்ரோ, சூப்பர் நிஷாந்த் ஆர்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுடைய சேனல் எதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், உங்களுடைய இதை விஷுவல் அன்னைக்கு பார்த்தேன். அண்ணா நாளைக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. நோ பயம், ஃப்ரீயாக விட்டு போங்க சரிங்களா. அங்கே போய் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். ஹரிணி ஹரிணி. ஸோ அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எக்ஸாம் அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. போன உடனே கிளிப்பெல்லாம் எடுத்து மாட்டிட்டு நேம் ரைட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க யார் என்ன பண்ணாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் தயவுசெய்து அப்படியே அதை விட்டுட்டு நீங்கள் வரைகிற வேலையை மட்டும் பாருங்கள். உட்காந்து ஒரு பொசிஷனில் ஃபஸ்ட்டு அவங்க மாடல் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாடல் உட்காந்துருக்கலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். சில டைமில் வந்து மாடல்ஸ் அப்படி தூங்கி தூங்கி விழுவாங்க. ஸோ அப்பப்போ அவங்கள தட்டி கொடுத்து பேசி கொடுத்துட்டு அப்படியே வரைஞ்சிட்டே இருங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் யூஸ் பண்ணுற கலர் பென்சில்னா, யூஸ் பண்ணுற கலர் பென்சில் வந்துட்டு ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணுவேன், தென் வந்துட்டு டோம்ஸ் கலர் பென்சில் யூஸ் பண்ணுவேன். ஸோ டோம்ஸ் நல்லாயிருக்கும், மற்ற பென்சில் கம்பேர் பண்ணும்போது டோம்ஸ் கலர் பென்சில் நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்டில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெட்லர் பென்சில் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், தேங்க்ஸ் சார். கார்த்திகா அனுஷ்கா, கார்த்திகா அனுஷாவா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். அண்ணா நாளைக்கு எக்ஸாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓகே, அது ஆல்ரெடி பண்ணிட்டேன்னா. வாட்ஸ் ஏஜ் லிமிட் ஃபார் பிஎஃபி அஷு? அதாவது வந்துட்டு பிஎஃபிக்கு வந்துட்டு 23 ஏஜ் வரைக்கும் தான் லிமிட். ஓகே, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 26 வரைக்கும் இருக்குது. மற்றபடி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் 23 ஏஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎஃபி அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுக்கு இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலி, மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான். ஓல்டு மேன் தான் உட்கார வைப்பாங்களா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஹரிணி, கன்ஃபார்மாக ஓல்டு மேன் தான் உட்கார வைப்பாங்க. பாட்டிமாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, ஹோல்டு தான் உட்கார வைப்பாங்க. நிறைய முடி, இந்த சுருக்கமெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக வரையறீங்களா அப்படின்னு பார்க்குறது தான். அவங்க உட்கார வச்சு சைடில் ஒரு லைட் மட்டும் போடுவாங்க, லைட்டிங்கோட ஒரு லைட்டு, லைட்டிங்கோட உட்கார வச்சுருவாங்க. சும்மா சிம்பிளாக நீங்கள் பார்த்து வரையிறும் போது கண்டிப்பாக முன்னாடி போயிட்டு பொசிஷன் மட்டும் கரெக்டாக பார்த்து உட்காந்துக்கோங்க. இந்த விஷுவல் நம்மளுக்கு ஓகே, அது ஸ்ட்ரைட் வியூ இல்லாமல் சைட் வியூ இல்லாமல் உங்களுக்கு எந்த வியூ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உட்காந்துக்கோங்க. டக்குன்னு உட்காந்துடுங்க, உட்காந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா கடைசி அப்போ உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது டைம் இருக்கும். ப்ரோ நீங்கள் எந்த குரூப் எடுத்தீங்க? நான் ஒன்றும் பெரிய குரூப்பெல்லாம் இல்லை, என்ன சொல்கிறது, நான் நினச்சது வந்துட்டு விஸ்காம் படிக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் அது எனக்கு கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் பெயிண்டிங்காச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், பட் அதுவுமே நமக்கு கை கொடுக்கல. நான் படித்தது டெக்ஸ்டைல் டிசைனர், நான் டெக்ஸ்டைல் டிசைனர் தான், பட் எனக்கு அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்ணுவேன், பட் எனக்கு அதில் அவ்வளோ நாட்டம் இல்லை தான், உண்மையிலே அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் எனக்கு சைடு டு சைடாக ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் ட்ராயிங்கை கற்றுக்கிட்டு ஓடி போய் டீச்சர் வேலையில் போய் உட்காந்துட்டேன் ப்ரோ. சும்மா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ட்ராயிங் டீச்சராக இருக்கேன், ஒரு 6 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் சார், அவர் யூ சார். பாஸ்கர் ஹாய் ப்ரோ, ஹாய், நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நீங்கள் எந்த குரூப் எடுத்துக்கோ? ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓகே, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுற கும்பகோணம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்னையில் படிக்கிறவங்க, ஸோ முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் யாருன்னா போகிறீங்க அப்படின்னா பேரண்ட்டை கூப்பிட்டு போங்க, ரொம்ப முக்கியம். மொபைலெலாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கே போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு எடுத்து நம்ம ட்ராப் பண்ணலாம் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகே,
ஸோ வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டான்னு தெரியல. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ அப்படியே ரிவியூ பண்ணி கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா, டேப் மாஸ்கிங் டேப் எடுத்துருப்பாங்க, அந்த கிளிப்பு எடுத்துருப்பாங்க, போர்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதாகும் இந்த மாதிரி போர்டு. ஓகே, இது தான் கேட்டிருக்கேன், அந்த பழகின்னு ஒன்று கேட்டிருக்காங்க பாரு, அந்த இந்த போர்டு. ஸோ அதை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே அஜித் ப்ரோ, ம் சரிங்களா. ஸோ தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நான் அப்படியே லைவ் முடிச்சுக்கிட்டோமா, ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸில் முடிக்கணும்னு நினைக்கிறேன், பட் முடியல, எப்படியும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. விக்டோரியா விக்டோரியா, தேங்க்யூ அண்ணா, நல்லா டிப்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நாளைக்கு வந்துட்டு கும்பகோணம் முடிச்சுட்டு நான் எப்படி பண்ணிங்கிட்டு முடிஞ்ச இந்த கமெண்ட்ஸ் கீழே டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க, என்ன தான் நானும் நடந்துச்சுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, ஸோ எல்லாருக்கும் பாய். ஓகே, கட் பண்ணிக்கிட்டுமா? ஓகே விக்டோரியா, பாய் 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 பாய். அஜி ப்ரோ பாய், அண்ட் பவித்ரா பாய்.